அவங்க அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு அஞ்சு லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடுரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு சில அவங்க தான் ஊர் சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அந்த பக்கம் நிறையா இருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு தெரிய வருது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல நானும் வந்து இந்த என்ன சொல்லு இந்த காலேஜ் போகிற பீரியடு நைட் டைமில் ஒன்றும் செய்ய முடியல மற்றவங்க சொல்கிறப்போ இன்னும் எனக்கு அது வந்து பாதிச்சிருச்சு அதாவது மன்னனை இவங்க மேலே ஊற்றிட்டாங்களா அவங்க மேலே அவங்க அப்பா ஊற்றிட்டார் என் மேலே அதுவும் ரோட்டில் சார் பப்ளிக் ரோட்டில் அஞ்சு லிட்டரு கேன் எடுத்து என் மேலே ஊற்றி தீப்பெட்டி மொன்று தான் கொழுத்தலை சார் ஆனால் வந்து அப்போ வந்து இல்லை எனக்கு தான் வேணும்னு தோதாத்துக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார் வந்து அவங்களும் என்னை அடித்தாங்க நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் திருப்பியும் அடித்தாங்க சார் காடில் செருப்பு போடல மொகல்லாம் அடித்து ஒரே காயம் அப்படியே தான் சார் இவங்க வீட்டுக்கு போய் வாங்க நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாம் நம்ம எப்படியோ எந்த ஊருது இது ஈரோடில் சார் ஈரோடில் என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டேன் சார் ஒருத்தர் பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் எதுக்கு எதுக்கு ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிக்கலை இல்லை விடக்கூடாதுன்னு ஒரு வயிறு சார் அவங்க என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டு சார் அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமாக இருந்தோம் சார் எனக்கும் வந்து அவரு தான் சார் வேறு எதுவுமே எனக்கு தோணலை இவர் இருந்துட்டா போதும்பா நம்ம எதுனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றுமே ஜீரோ தான் சார் ஒன்றும் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல ஆனால் இவர் மட்டும் இருந்தால் போதும்ங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான் அன்னைக்கு வந்து பவுனோட கிராமோட ரேட் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரத்தம் கொடுத்தாங்கன்னா ஐநூறுரூவா தருவாங்க சார் ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஆறு யூனிட் ரத்தம் கொடுத்து எங்கள் கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க சார் ஆமா சார் ஓ